श्रीमन्नूतनरङ्गणहरिराडब्दात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणहरितिराट् सम्प्राप्त तुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तरसुधा लक्ष्यात्मयोकाङ्क्षितं श्रीमन्नूतनवाघरीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य परसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रा हर्यं यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीःक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये क्षीरोण्णतो पुल् त्रिवेहङ्कडमुडयान् ஓரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வா போமளவும் வாழ்வு சீரார் தூப்புள் பிள்ளையந்தாரி என்று தெருந்தமிழாள் இந்நேராக வேதாகந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான் ஏறார் மறைப்பொருள் எல்லாம் எடுத்திழவு எடுத்திவுலகு சீராகிய வதவரதியன் பாதம் துணை நமக்கே சபாயை நமகா தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பில் இந்த உபன்யாசம் அரங்கேறி கொண்டிருக்கின்றது சுவாமி தேசிகன் விஷயமான பிள்ளையந்தாடி பாசுரங்களில் நாம் ஒன்பதாவது பாசுரத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் எட்டு பாசுரங்கள் முடிஞ்சிருக்கு சென்ற பாசுரத்தில் ஆச்சாரியனை சமாசிரயணம் பண்ண வேண்டும் அதாவது ஆச்சாரியனை அண்டி இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயமானது சொல்லப்பட்டது ஆச்சாரியனை அண்டி இருந்தால் நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் சுலபமாக நீங்கும் அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி அழகாக சாதித்தார் இப்போ அதன் பிறகு சில கேள்விகள் நமக்கு தோன்றுகிறது அந்த கேள்விகளுக்கெல்லாம் சுவாமி மிக அழகாக பதில் சொல்றார் இந்த இடத்துல இப்போ ஆச்சாரியனை அண்டி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் வெகு சுலபமாக நம்மை விட்டு நீங்கும் ஆச்சாரியனை நாம் அண்டி இருந்தால் ஆச்சாரியனை பிரதி தினம் சேவித்து கொண்டு இருந்தால் அப்படின்னு சொல்லப்பட்டது அதனால ஆச்சாரியனுடைய திருவடியை ஆசிரியுங்கள் அப்படின்னு போன பாசுரத்தில் சொன்னார் இப்போ இப்போ இந்த பாசுரத்தினால் ஒன்பதாவது பாசுரத்தினால் நமக்கு நாம் பண்ண கர்ம வினை பயன்கள் காரணமாக கெட்ட குணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் நிவர்த்தி அடையிறது கிடையாது அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு அந்த கெட்ட குணங்கள் போயிடுமா நாம் தான் ஏகப்பட்ட பாபங்கள் பண்ணியிருக்குமே அப்படி இருக்கும்பொழுது அது அவ்வளவு சீக்கிரமாக போயிடுமான் அதனால் ஆத்ம பூர்த்தி வரணும் அப்படின்னா நம்மிடத்துலேருந்து கெட்ட குணங்கள் நம்ம நம்மிடத்துலேருந்து வெளியேறணும் அப்போ தான் பூர்த்தி வரும் ஆத்ம ஆத்மகுணபூர்த்தின்னா என்ன நாம் பிரதி தினம் ஆச்சாரியனுடைய தனியனை சேவித்து கொண்டு இருப்பது ஆச்சாரியனை தியானித்து கொண்டு இருப்பது ஆச்சாரியனால் உபதேசிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் அனுசந்தானத்தில் கொண்டு வர்றது அதாவது அனுஷ்டிக்கிறது நம்மால் எவ்வளவு கடைபிடிக்க முடியுமோ அவ்வளவு விஷயங்களை கடைபிடிக்கும் அனைத்து விஷயங்களையுமே கடைபிடித்து தான் தீரணும் ஆனாலும் ஒரு சில விஷயங்களை நம்மால் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் நம்மால் கடைபிடிக்க மூடி க கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ எந்தெந்த விஷயங்களை கடைபிடிக்கணுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கடைபிடித்துத்தான் தீரணும் அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ தான் ஆத்ம குணபூர்த்தியானது ஏற்படும் அதாவது நல்லவனாக நம்மால இருக்க முடியும் நல்ல விஷயங்களை சிந்தித்து கொண்டு நம்மால் வாழ முடியும் அதுதான் ஆத்ம குண பூர்த்தி அப்படிப்பட்ட ஆத்ம குண பூர்த்தியானது ஏற்பட வேண்டும் அப்படின்னால் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் நம்மை விட்டு விலகிச் செல்லணும் இப்போ அது எப்படி விலகும் அனாதிகாலமாக நம்மிடத்தில் இருக்க அவ்வளவு சீக்கிரம் நம்மை விட்டு விலகக்கூடியவைகளாக அது இல்லையே அப்போ என்ன பண்ணுறது நான் பண்ண பாவங்கள் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது நான் ஆச்சாரியனுடைய திருவாக்கின் மூலமாக உபதேசிக்கப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டு தான் இருக்கின்றேன் ஆனாலும் எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் என்னை விட்டு விலகலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதற்காக இந்த பாசுரத்தில் பதில் சொல்கிறார் கண்டிப்பாக அந்த துன்பங்கள் நம்மை விட்டு நீங்கும் கவலையே இல்லை ஆச்சாரியனை ஆசிரியிக்க நமக்கு இதில் கெட்ட குணங்கள்லேருந்து நிவர்த்தியும் உண்டாகும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது வணக்கம் ஒடுக்கம் அப்படின்ற பாசுரத்தின் மூலமாக பல விஷயங்களை சுவாமி குமாரநாயனாச்சாரியார் இந்த இடத்துல காண்பிக்கிறார் நம்முடைய இன்னல்கள் எல்லாவற்றையுமே காண்பிக்கிறார் எப்படி நாம் இந்த லோகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே சுவாமி இந்த இடத்துல அழகாக காண்பித்துக் கொடுக்கிறார் மிக அருமையான பாசனம் இது வணக்கம் ஒழுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும் இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும் குணக்குலம் ஓங்கும் ராமானுசன் குணம் கூறும் தூப்புள்ளணுக்கனை பிள்ளைதனை அரணாக அடைபவர் கே வணக்கம் ஒடுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும் இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும் குணக்குலம் ஊங்குமி ராமானுசன் குணம் கூறும் தூப்புல் அணுக்கனை பிள்ளைதனை அரணாக அடைபவர் கேம் பாருங்கோ வணக்கம் ஒடுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இறக்கம் சேரும் இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும் அப்படின்னு முதல் இரண்டு வரிகளின் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள் அந்த இன்னல்களை போக்கடிப்பதற்கான வழி இது ரெண்டுத்தையுமே முதல் இரண்டு வரிகளில் ரொம்ப அழகாகவே காண்பித்து கொடுக்குற வணக்கம் வினயம் ரொம்ப வேணும் வினயம் வணங்கி நிற்கணும் வணங்காமை அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டம் எல்லா இடத்துலையும் வணங்கி தான் ஆகணும் வணங்கி போனால்தான் நமக்கு நம்முடைய காரியங்கள் நிறைவேறும்ன்றது நமக்கு தெரியும் எங்கெங்கேயோ வணங்கி நிற்கிறோம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம் வணங்கி இருக்கோம் எத்தனையோ இடத்துல வணங்குறோம் எங்கெங்கெல்லாம் வணங்குறோமோ அங்கே எங்கெல்லாம் வணங்கக்கூடாதோ அங்கெல்லாம் வணங்குறோம் ஆனால் வணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஆச்சாரியன் சந்நிதானத்தில் நாம் வந்து வணங்கிறது இல்லை அவருக்கு என்ன தெரியும் அவர் வேணால் சொல்லுவார் அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் நிறைய இருக்க தவிர ஆச்சாரியன் சன்னிதானத்தில் வணக்கத்துக்கு உரியவராக நாம் இல்லை இன்னொன்று ஆச்சாரியன் பரம்பரையில் வந்தவர்கள் அனைவரும் ஆச்சாரியன் நான் பல தர இந்த விஷயத்தை விஜயாபித்திருக்கிறேன் இதற்கு முன்னிருந்த இருந்த ஆச்சாரியனுக்கு அனைத்து விஷயங்களும் நன்றாக தெரியும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆச்சாரியனுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறத்துக்கு நாம் ஆள் இல்லை அந்த பீட்டத்தை எவர் அலங்கரிக்கின்றாரோ அவர் எம்பெருமான் சங்கல்பத்தின் மூலமாக அலங்கரித்தவர் எல்லாருக்கும் வந்துருமா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமா யோசித்து பாருங்க யாரோ நினைக்கிறா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நினைக்கிறா கடைசி சமயத்தில் தட்டி போனவைகள்லாம் கூட நாம் பார்த்துருக்கோம் இல்லையா நாளைக்கு கார்த்தால் ஆச்சாரிய ஸ்தானத்தை அலங்கரிப்பதாக இருக்கும் பொழுது முன்னாள் ராத்திரி அது தடைப்பட்டதெல்லாம் கூட நாம் பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு அந்த ஆச்சாரிய பீட்டத்தை எவர் அலங்கரிக்க வேண்டும் என்பதை ரங்கநாதன் முடிவு பண்ணுறார் இந்த பக்கம் லக்ஷ்மேந்திர சிம்மன் முடிவு பண்ணுறார் அந்த பக்கம் ஹயக்ரீவன் முடிவு பண்ணுறார்னு யார் யார் இந்தந்த பட்டத்தை அலங்கரிக்க வேண்டும் என்பதை எம்பெருமான் நியமிக்கிறார் நாம் ஒன்றும் கிடையாது நாம ஒன்றும் அதில் இவருக்கு இது தெரியும் அவருக்கு அது தெரியும்னு சொல்கிறதுக்கு நாம ஆள் கிடையாது வணக்கம் வணக்கம் நமக்கு இருக்கணும் யாரையுமே நமேயம் அப்படின்னு சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது நான் வந்து வணங்கவே மாட்டேன் யாரையும் அப்படின்னு சொல்கிறத்துக்கு முடியாது ஆச்சாரியன் சன்னிதானத்துக்கு போயிட்டால் இந்த நிலை மாறும் கண்டிப்பாக மாறும் இந்த நிலை மாறும் அதுதான் வந்து இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் வணக்கத்துக்கு உரியவராக அதாவது வணங்குகிறவராக எப்பொழுதுமே அனைவரையும் சேவித்து கொண்டிருக்கக்கூடியவராக கர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையானது நமக்கு ஏற்படும் எப்படி ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்தின் மூலமாக நமக்கு ஏற்படும் ஒடுக்கம் ஒடுக்கம்னா தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை காண்பிக்கிறது எல்லாம் என்கிட்ட இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற கர்வம் இல்லாமல் இருக்கிறது என்னால் எல்லாம் முடியும் யாரையும் அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது எனக்கு எப்போவும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு முடியாது யாராலையும் முடியாது அதுதான் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டது எதுவுமே என்னிடத்தில் இல்லை எதுவுமே விஷயம் கிடையாது எல்லாமே எம்பெருமானாலே கொடுக்கப்பட்டது அப்படின்றது ஆக்கிஞ்சன்யத்தை காண்பிக்கிறது எதுவுமே என்னுடையது கிடையாது இல்லையா நின்னருளால் மற்றொன்று கதியில்லை நெடுங்காலம் பிழை செய்தே அப்படின்னு சொன்னார் அப்போது எனக்கு உன் கதியை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது உன் அருளை விட்டால் வேறு எதுவும் கிடையவே கிடையாது நீ தான் எல்லாத்தையும் எனக்கு அனுகிரகித்து கொண்டிருக்கிறாய் அப்படின்ற ஒரு வினயம் வேணும் எல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற கர்வம் கூடாது வினயம் இருக்கணும் அதே மாதிரி வழக்கம் மூன்றாவது வழக்கம்னா பூர்வாச்சாரியர்களுடைய சம்பிரதாயத்தை அனுசந்தித்து கொண்டிருப்பது ஆச்சாரியன் இதை பண்ணுன்னு நியமிச்சுட்டா அதை பண்ணித்தான் ஆகணும் ஆச்சாரியன் எவ்வழியில் நியமிக்கிறாரோ அவ்வழியில் நம்ம சென்று தான் ஆகணும் ஆச்சாரியனுக்கு அவர் வந்து இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் அப்படின்னு என் சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்று கிருஷ்ண ஜெயந்தியை அனுஷ்டிக்க வேண்டியது அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா அதை நாம் அனுஷ்டித்துத்தான் தீரணும் அதில் போய் உட்காந்துட்டு அவர் ஏதோ சொல்லிட்டார் அதை நம்ம பண்ண முடியுமா தர்மசாஸ்திரத்திற்கு இந்த இடத்துல விரோதம் வருதே அந்த இடத்துல விரோதம் வருதே அப்படின்றத யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆச்சாரியன் சொல்லிட்டார் ஆச்சாரியன் சொல்லிட்டார் என் குடும்பத்தில் யார் செய்வனர்கள் வேண்டுவன கேட்டியல் என் குடும்பத்தில் வேறு மாதிரி ஆச்சாரம் இருக்குது இது ஆச்சாரியன் இப்படி சொல்கிறார் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆச்சாரியன் சொல்லிட்டார் நான் அதை கடைபிடித்து தீர்வேன் ஆச்சாரியனுடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு இருக்கணும் அதுதான் வழக்கம் அவருடைய சம்பிரதாயத்தை அனுசந்தித்து கொண்டு இருப்பது அதை அனுசரிக்கணும் இல்லையா இது ஒரு விஷயம் வணக்கம் ஒடுக்கம் ஒழுக்கம் அப்படின்றதுனால இன்னொரு சில விஷயம் கூட சொல்லப்படுறது வணக்கம் அப்படின்றதுனால பிரபத்தியை சொல்றார் ஒடுக்கம் அப்படின்றதுனால ஆணுகூல்ய சங்கல்பம் இதெல்லாம் சொல்லப்படுறது இல்லையா பிரபத்தி வணக்கம் ஒடுக்கம் ஒழுக்கம் அப்படின்றதுனால பிரபத்தி நிஷ்டைக்கு பொருந்தின குணங்கள் ஆணுகூல்யாதி சங்கல்பம் முதலான குணங்கள் இருக்கு அந்த குணங்களும் இந்த இடத்துல சொல்லப்படுறதாக சேட்லூர் சுவாமி ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறார் இந்த இடத்துல இறக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும் ஆச்சாரியனை அண்டி இருந்தால் இதெல்லாம் போய்டும் எது இணக்கம் ஏற்படும் இணக்கம்னா சர்வா பூதானி அப்படின்னு சொன்னான் எந்த பிராணிகளையும் நாம் துச்சமாக மதிக்கக்கூடாது எனக்கு நாய் பிடிக்காது எனக்கு பூனை பிடிக்காது எனக்கு வந்து எந்த ஜந்துக்களையும் பிடிக்காது அந்த ஜந்துக்களை பார்த்தால் நான் போ போன்னு அடித்து விரட்டுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது இணக்கம் இருக்கணும் சர்வ பிராணிகள் இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு பந்துத்துவம் புத்தி இருக்கணும் நமக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போயிடணும் அதை கல்லால் எடுத்து அடிக்கிறது கூடாது எனக்கு பிடிக்கலையா நான் ஒதுங்கி போகிறேன் அதான் நம்மளுடைய இது பிடிச்சிருக்குன்றதுனால அதை மடியில் எடுத்து வச்சுக்கூடாது இல்லையா பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அது எப்போவும் எல்லாரும் கொஞ்சின்றிருக்காள் இந்த காலத்தில் அந்த மாதிரி கொஞ்சின்றும் இருக்கக்கூடாது அவைகளை நிந்திக்காமலும் துன்புறுத்தாமலும் இருக்கிறது எவ்வளோ மேலான விஷயம் அப்போ ஆச்சாரியன் சன்னிதானத்தில் நமக்கு ஒரு பிரீத்தி ஏற்பட்டதுன்னா நமக்கு இணக்கம் ஏற்படும் அதே மாதிரி அதாவது கூடினேன் கூடி இளையவர் தம்மோடும் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி நமக்கு நல்லோர்களோட சேர்க்கையானது ஏற்படும் சத் சங்கத்துவே நிச்சங்கத்துவம் நிசங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிச்சலதத்துவம் நிச்சலதத்துவே ஜீவன் முக்திஹி அப்படின்னு சொன்னார் ஆதிசங்கர பகவத் பாதால் சத்சங்கம் முக்கியம் நல்லோர்களோடு சேர்க்கை ஏற்படணும் நமக்கு எப்பவுமே சத்சங்காத் சத்சங்கம் சத் சங்காத் கதையை கிண்ண கரோதி பும்சாம் அப்படின்னு பர்தருஹரி கேட்குறான் நீதி சதகத்தில் நமக்கு சச்சங்கம் அனைத்தையுமே செய்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது அதே மாதிரி உறக்கம் ஆச்சாரிய இருந்த தமோ குணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு உறக்கமானது நமக்கு ஏற்படாது இப்படிப்பட்ட இகந்து நிற்கும் இதெல்லாத்தையும் நம்மை விட்டு சென்றுவிடும் எது தவறான நடவடிக்கைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறான நடவடிக்கைகள் நம்மை விட்டு விலகி செல்லும் ஆச்சாரியனிடத்திலே நமக்கு பக்தியானது ஆச்சாரியன் திருவடி நமக்கு பக்தியானது பெருகி இருந்தால் நமக்கு இந்த மாதிரியான எண்ணம்லாம் ஏற்படவே ஏற்படாது அதுக்கு மேலே குணக்குலம் ஓங்கும் ராமானுசன் குணம் கூறும் தூப்புலனுக்கனை பிள்ளைதனை அரணாக அடைபவர்க்கே ராமானுசன் குணக்குலம் அப்படின்னார் இப்போது குணம் கூறும் குணகுலம்னா அதாவது பலவிதமான கல்யாண குணங்களால் நிரம்ப பெற்றவர் கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய இராமானுசர் எம்பெருமானாருடைய வார்த்தைகளை லோக்கத்திலே பரப்பச் செய்தவரான சுவாமி தேசிகனுடைய திருவடி வாரங்களை யார் அரணாக பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் எதுவுமே நேராது எம்பெருமானாருக்கு ஷீடனாகவும் எம்பெருமானுடைய எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை இந்த லோக்கத்திலே நிலைநாட்டியவருமான சுவாமி தேசிகனுடைய திருவடி வாரங்களை யார் பற்றி கொள்கிறார்களோ அந்த திருவடி தாமரைகளை அரணாக பற்றி கொண்டவர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படாது அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி குமாரநாயனாச்சாரியார் தெரிவிக்கிறார் இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம் ஒருமுறை பாசுரத்தை சேவித்துவிட்டு அடியேன் இதிலிருந்து கொள்கிறேன் வணக்கம் ஒழுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும் இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும் குணக்குலம் ஓங்கும் இராமானு குணம் கூறும் தூப்புலுக்கனை பிள்ளதனை அரணாக அடைபவர்க்கே